எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சென்னை அழகி அழகுக்கலை நிறுவனத்தில் இலவசமாக அழகுக்கலை வகுப்புகள் போயிட்டுருக்கு. அந்த அழகுக்கலை வகுப்புகளில் ஃபேஷியல் வந்து நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபேஷியலுடைய விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. சரி, ஃபேஷியலுடைய விளக்கங்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் ஒயின் ஃபேஷியல் வந்து லைவில் பண்ணியிருந்தேன். ஒயின் ஃபேஷியலை பற்றியும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபேஷியலை பற்றி முழு விளக்கமும் நம்ம இன்றைக்கி இதில் பார்த்துடலாம். ஃபேஷியல்னால் என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபேஷியல்ன்றது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ், ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான செல்கள் வந்து இறக்கும், புதிய செல்கள் உருவாகும். அந்த மாதிரி இறந்த செல்களை நாம் நீக்கிட்டு நியூ செல்கள் வந்து புதுவாக உருவாகின செல்களை மட்டும் நம்ம ஸ்கின்ல தக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுவே நம்ம எந்த கேரும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கரும்புள்ளிகள், மங்குகள், பருக்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. மங்கு வர்றதுக்கான முக்கிய ரீசன் கூட அதுதான். ஏன்னா வெயிலில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, ஆனால் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக காட்டு வேலை அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மங்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 75% வந்து வெயிலில் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு தான் மங்கு வரும். மீதி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கவங்க, ஹீட்டான ஒரு இந்த தையல் மிஷின் மெதிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹீட்டாக இருக்கிறதுனால செல்கள், இறந்த செல்களை நீக்காமல் நம்ம நம்மளோட ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சிடலாமல் இருக்கிறதுனாலையும் மங்கு வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எதனால் வருதுன்னா ஸ்கின்னை கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கிறது தான். அப்படி நான் பார்லர் போயிட்டு ஸ்கின் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஏற்கனவே நாங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்லர்ஸே கிடையாது, நாங்களாம் பண்ணவே இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு மட்டும் நிறைய பிம்பிள்ஸ் வருது, கரும்புள்ளி வருது, மங்கு வருது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வி. ஏன் நீங்கள் பியூட்டிஷனாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த கேள்விக்கான விடை தெரியாமலே இருக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஆத்தங்கரையில் ஆத்தோரத்தில் குளிப்பாங்க, குளத்தில் குளிப்பாங்க, கிணத்துல குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து இயற்கையான தண்ணியில் குளிக்கிறதுனால நம்ம உடம்புல நார்மலாகவே செல்ஸுகள், இறந்த செல்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்தோரமாக குளிக்கும்போது ஆற்றுல இருக்கிற மண்ணை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல டெட் செல்ஸ் இருக்கவே இருக்காது, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். மோட்டர் தண்ணியில் குளிப்பாங்க, கிணத்துல வந்து குளிப்பாங்க இல்லைங்களா. அந்த கிணத்துல குளிக்கும்போது அந்த ஃபோர்ஸாக வர்ற தண்ணி வந்து என்ன ஆகுனா உடம்புல பட்டு நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதனாலையும் நமக்கு புத்துணர்ச்சியாகவே இருந்தது உடம்பு. இறந்த செல்கள் நம்ம உடம்புல இல்லாமல் புதுசு புதுசான உருவான செல்கள் மட்டுமே இருந்தது. அதனாலையும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சியாகவும் அழகாகவும் பார்த்தீங்கன்னா 90 வயசு பாட்டி கூடமே கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. 100 வயசுக்கு மேலே தான் பார்த்தா அவங்க பாட்டி மாதிரியே தெரிவாங்க. அந்தளவுக்கு இயற்கையிலே அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி இயற்கை வந்து இயற்கையே இல்லை, எல்லாமே செயற்கையாக இருக்கும்போது நாமளும் செயற்கையை பழகிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செயற்கைன்னா நம்ம வீட்டுக்குள்ளாரையே இருந்தால் கூடமே காரு, வண்டி, பஸ்ஸு இந்த மாதிரிலாம் பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளார ஏசி ரூமில் இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் மண் படர்ந்துருக்கு. ஏன், எதனால? கதவு வந்து ஃபுல் எனி டைம் டோர் லாக்கில் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் டஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது? அதே தான் ஸ்கின்னுக்கும். அந்த ஸ்கின்னுக்கு இருக்கிற டஸ்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்னுடைய 3 லேயர் வரைக்கும் நம்ம படிமானத்தில் இருக்கக்கூடிய டெத் செல்ஸ்களையும் நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் ஸ்கின் வந்து இயற்கையிலே அழகாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஃபேஷியல். சரி, பார்லர் போயிட்டு தான் நான் ஃபேஷியல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பார்லர் வந்து தான் ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டிலேயும் ஃபேஷியல் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ், வீட்லேயே இருக்கிற ஃப்ரூட்ஸ், மில்க்கு, ஜூஸ், எசன்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படி அந்த மாதிரி எப்படி ஃபேஷியல் பண்ணணுன்ற ஐடியாவும் அதில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது பியூட்டிஷியன் கற்றுக்கணும் அப்படின்னு, அழகு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜூலை 8th ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இல்லை, ஒருவேளை முடியல அப்படின்னாலும் எப்பயுமே நம்ம சென்னை அழகி அழகு கலையில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும், நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் உங்களுக்கு உங்களுடைய ஃபோன்லேயே வியூ ஆகும். ஓகேங்களா?
இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபேஷியல் எதுக்காக பண்ணிக்கிறோம், வீட்லேயே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. வீட்லேயே பண்ணிக்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இல்லை பார்லரில் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீட்லேயே போட்டிருக்க ஃபேஷியல் என்னென்ன போடுறேன் அப்படின்றத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேவும் நம்ம அடிக்கடி டிப்ஸு வீட்லேயே என்னென்ன ஃபேஷியல் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்லர் போனீங்கன்னா என்ன மாதிரியான ஃபேஷியல் பண்ணலாம், ஒரு பியூட்டிஷியனாக இருந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபேஷியல்ஸை வந்து வர கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 20 வயசுக்குள்ளார ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு மஞ்சள் தண்ணிக்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்தணும், நான் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன சஜஷன் பண்ணலாம் அப்படின்னா, 20 வயசுக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹார்டாக மசாஜ் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு நார்மலாக கிளீனப் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளீச்சை அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம். ப்ளீச் எப்படிலாம் நான் சஜஷன் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் க்ரீம் ப்ளீச்சை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பவுடர் ப்ளீச் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகும். ஆல்ரெடி ஒரு 15 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்க தான் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நமக்கு வருவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக தான் இருக்கும், ஆயிலாக இருக்காது. 20% உள்ள கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ஆயில் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். அதனால அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னை நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணிடுங்க. பிம்பிள்ஸே இல்லை, எதுவுமே ஸ்கின்ல இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும் ப்ளீச் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னானா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வந்துட்டாங்க வர்றவங்கள நம்ம விடக்கூடாது, அதனால அவங்களால நம்மகிட்ட ஒரு 200 ரூபா அமௌண்ட் கிடைக்கும் இல்லை 500 ரூபா அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு வச்சு திட்டாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுக்கு என்னன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு ஃபோட்டோஷூட்டில் ரொம்ப அழகாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெஸ்ட்டான ப்ளீச் கொடுங்க. உங்கள்கிட்டயே ஃப்ரூட் ப்ளீச் இருக்கும், ஒயின் ப்ளீச்சு, கோல்டு ப்ளீச் இருக்குது, ஆக்சி ப்ளீச் இருக்குது, ஆக்சிஜன் ப்ளீச் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ளீச்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு லாக்டோ ப்ளீச் இருக்குது. லாக்டோ ப்ளீச் வந்து கெமிக்கல் ஆட் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகிற ஒரு ப்ளீச், அந்த லாக்டோ ப்ளீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட் ப்ளீச்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ப்ளீச்சில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த அலர்ஜியுமே ஆகாது, எது போட்டாலும் ஒத்துக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிட் ப்ளீச்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிட் ப்ளீச்சு எதுக்காக அப்படின்னா, ஆக்சிட் ப்ளீச் வந்து நல்லா க்ளோவிங் கொடுக்கும். கோல்டு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்டிவ் வந்து ஆக்சிட் ப்ளீச்சில் கிடைக்கும். நீங்கள் அதை போடலாம். அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளீனப் பண்ணி விடலாம். கிளீனப்புன்றது என்னன்னா ஒரு நெட்செல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். அது கூட யாருக்கு பண்ணணும்னா பிம்பிள்ஸ் இருக்குது, பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தலையில் டேண்ட்ரஃப் அதிகமாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா குட்டி குட்டி வேர்க்குறு மாதிரி ஒரு மாதிரி படர்ந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கிளீனப் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் இருந்தால் மட்டும் கிளீனப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கிளென்சிங் பண்ணிவிட்டு ஒரு ப்ளீச் கொடுத்து அவங்கள அனுப்பிடுங்க. அதுதான் பெட்டரான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏஜுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு, இது வந்து 20 ஏஜ் வரைக்குமே நீங்கள் இப்படியே பண்ணலாம், பெஸ்ட்டு தான். இல்லை 18 ஏஜுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போலாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வேலைக்கு போகிறவங்களுக்கு டஸ்ட்டு வந்து அதிகமாக படிஞ்சிருக்கும், டஸ்ட்டு டெத் செல்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, 18 இயர்ஸ்க்கு மேலே 25 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணலாம், கிளீனப் பண்ணலாம், ஒயின் ஃபேஷியல் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை 25க்கு மேலே 30-35க்கு மேலே அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏஜில் ரொம்ப மெச்சூர்டாக நல்ல பாடியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு 35 ஏஜ் மாதிரி 40 ஏஜ் மாதிரி இருப்பாங்க. கேட்டால் 25 தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு 25 வயசு தான் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு பாதி டாக்டர், ஒவ்வொரு பியூட்டிஷியனும் பாதி டாக்டர்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது, தொங்கி போயிருக்கா இல்லை நல்லா ஸ்டிக்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் கவனிங்க, செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 ஏஜுக்கு மேலே பண்ணக்கூடிய ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல் நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். அதுவே நல்லா அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 20 ஏஜுக்கு உள்ளார பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபேஷியல்லாம் இவங்களுக்கு பண்ணலாம். ஆல்ரெடி ஒயின் ஃபேஷியல் வந்து ஆல் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒயின் ஃபேஷியல் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்,
நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருப்போம். நீங்கள் ஒரிஜினல் ஃப்ரூட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே நீங்கள் ஒயின் ஃபேஷியல் நீங்கள் பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தும்பல் இருக்குது, சளி பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்காமல் லைட்டாக அப்ளை பண்ணி துடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒயின் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒயின் ஃபேஷியலை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, ஏன்னா தும்பல் சளி பிடிக்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 30 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல் பண்ணுங்கள். ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல்னு பார்த்தீங்கன்னா விஎல்சிசியில் ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல் இருக்குது, நேச்சுரல்ஸில் கூட ஸ்கின் டைட்டனிங் கிடைக்கு, நிறைய கம்பெனிஸ் கிடைக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா விஎல்சிசி நேச்சுரல்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டைட்டனிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் இல்லையான ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியலாம் பண்ணணுன்னா 1000 ரூபீஸ் அது ஆகும். 1000 ரூபீஸ் கொடுத்து அவங்க பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட 1000 வாங்கலன்றதுக்காக வெறும் 400-500 தான் வாங்குறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு ஃபேஷியல் பண்ணி விட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மலாக ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் எவ்வளோ வாங்குவீங்க, 400 வாங்குவீங்க இல்லையா, அது கூட ஒரு 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 500 வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கின் டைட்டனிங் பேக் தனியாக விற்கிது அதை வாங்கி ஃப்ரூட் ஃபேஷியல் ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ணிவிட்டு பேக் மட்டும் ஸ்கின் டைட்டனிங் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஃபேராகவும் இருக்கும், அதே வந்து இந்த தாடை வந்து இப்படி இறங்கி இல்லாமல் இப்படி நல்லா ஏஜ்டாக இருக்கும், இந்த இடம் வந்து நல்லா டைட்னிங்காக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து சிங்கிள் டைம் பண்ணால் போதுமானா மாதம் மாதம் அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா 30 ஏஜுக்கு மேலே போனவங்களுக்கு டெத் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக உருவாகவும் செய்யும். அப்போ அடிக்கடி அவங்க ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஏஜை வந்து கம்மியாகவே காமிச்சிக்க முடியும், அவங்க ஏஜை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். இதுதான் ஏஜினிங் டைட்டு. இந்த 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா 60-70 வயசு உள்ளவங்க வரைக்குமே இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க நம்மக்கிட்ட ஃபேஷியலுக்கு வர்றது கிடையாது. அப்படி ஒரு வேளை வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் டைட்டனிங் ஃபுல் ப்ரொசீஜரோட நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொலாஜன் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, கொலாஜன் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டே நமக்கு கிடைக்கும், அந்த ஃபேஷியல் கிட்டு வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எப்படின்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இப்போ டீச்சிங் ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு வருவாங்க 50 வயசுக்கு மேலே ஆனாலும், ரிட்டையர்டு ஆனவங்க கூடமே நம்மகிட்ட ஃபேஷியலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கொலாஜன் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். கொலாஜன் ஃபேஷியல் இப்போ எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் வந்து கிட்டு ரெடிமேடாக வாங்கிட்டு அந்த கொலாஜன் ஃபேஷியலை நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். ஆனால் 1000க்கு மேலே தான் செலவாகும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டாகவே இருக்கும். ஃபேஷியல் கிட்டு வந்து 2000க்கு மேலே தான் வரும். அந்த கிட்டு வாங்கி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக 1000க்கு மேலே பண்ணால் தான் உங்களுக்கான லாபம், இல்லைன்னா லாபம் இருக்காது, வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு நேச்சுரலாக பண்ணுறது. இப்போ ஒயின் ஃபேஷியலை பற்றி பார்ப்போம். ஒயின் ஃபேஷியலை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஒயின் ஃபேஷியலில் என்னென்ன எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்டை வச்சுட்டு ஒயின் ஒரிஜினல் ஒயின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், இது ஒரு விதம். இல்லைன்னா ஒயின் கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கிடைக்கும், அஸ்ட்ராபெரியில் கிடைக்குது, நேச்சுரல்ஸில் கிடைக்குது, நிறைய கம்பெனிஸில் விஎல்சிசியில் கிடைக்குதா என்னென்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் விஎல்சிசியில் அது வாங்கினதில்ல, அஸ்ட்ராபெரியில் நான் வாங்கியிருக்கேன். நிறைய கம்பெனியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒயின் ஃபேஷியல் உங்களுக்கு நிறைய வந்துருச்சு, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒயின் ஃபேஷியல் தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு. சரி, ஒயின் ஃபேஷியல் பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 ஏஜில் இருந்து 50 ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஒயின் ஃபேஷியல் பண்ணிக்கலாம், இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, முகம் வந்து திடீர்னு எனக்கு கருப்பாயிடுச்சு, நல்லா தான் இருந்தேன், என்னோடய கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, இப்போ தான் திடீர்னு கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒயின் ஃபேஷியல் கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா உடனடி ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கல்யாண பொண்ணுங்க வராங்க, ஏற்கனவே நான் ஃபேஷியல் பண்ணி பழக்கமே இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இந்த ஒரு டைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து மேரேஜுக்காக நான் ப்ரைடலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒயின் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உடனடி க்ளோ கிடைக்கும், அப்படியே அந்த நிமிஷமே அங்கேயே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒயின் ஃபேஷியல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், என்னுடைய லைவில் போட்டிருக்கேன், அதுவும் அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே போட்டிருக்கேன், அதனால் அதனுடைய ரிசல்ட் நல்லாவே இருக்கும், அதை பாருங்கள். அவங்களுடைய ரிசல்ட் வந்து ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயின் ஃபேஷியல் வந்து நான் இயர்லி ஒன்ஸு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பேன், ஏன்னா ஒயின் ஃபேஷியல் வந்து வின்டர் சீசனில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வின்டர் சீசனில் ஏன் பண்ணாலும், குளிர்காலத்தில் ஏன் பண்ணால்,
ஏசியில் இருக்கிறவங்க இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஏசியில் தான் இருக்கிறோம். வெயிலில் போகிறதுக்கு கூட ரொம்ப தயங்கிட்டு இப்போ எல்லாருமே ஏசி, எல்லா வீட்லேயுமே ஏசி வந்துருச்சு. ஏசியிலே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு தேவையான நீர் சத்து ரொம்ப சுத்தமாக இல்லாமல் குறைஞ்சி போயிடுது. அதனால தான் நான் வந்து எப்பயுமே ஒயின் ஃபேஷியல் நான் கையில் வச்சுட்டே இருப்பேன். ஒயின் வந்து ஒரிஜினல் ஒயின் எப்பயுமே எங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ரீசன் என்னென்னா அதுக்கு 3 மந்த்துக்குள்ளாரே எனக்கு ஒயின் ஃபேஷியல் ஃபுல்லாகவே காலியாயிடும். கிட்ட இல்லை ஒயின், 1 லிட்டர் ஒயின் வாங்குற 3 மந்த்துக்குள்ளார ஃபுல்லாகவே காலியாயிடும். காரணம் என்னென்னா ஒயின் ஃபேஷியலை நான் அதிகமாக ரெஃபர் பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஏசியில் இருக்கிறவங்க என்ன ஆகுனா அவங்களுக்கு உடம்புல தேவையான நீர்ச்சத்தை உறிஞ்சு போயிடும். நீங்கள் நல்லா கவனிங்க, ஏசியில் இருக்கிறோம், ஜில்லுன்னு தான் இருக்கிறோம், அப்புறம் எப்படி நீர்ச்சத்து குறையும்? வெயிலில் சுத்தனா தானே நீர்ச்சத்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவனுடைய கேள்வி இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், ஏசியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். வெயிலில் இருக்கும்போது கூட தண்ணி தாகம் இருக்காது, ஏசியில் இருக்கும்போது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா பேசும்போதே வறட்சி ஆகும். அது ஒரு ரீசன். பேசும்போதே நாக்கு வறண்டு போகும். நீங்கள் ஏசியில் இருக்கும்போது இதை கவனித்து பாருங்கள். அதே மாதிரி வெயிலில் நடந்து போகும்போது, நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தாகம் எடுக்கும், ஆனால் நீங்கள் வெயிலில் எவ்வளோ வேலை செய்யும் போதும் அந்த இந்த அளவுக்கு வந்து வறட்சி நம்ம ஸ்கின்ல இருக்காது. ஏன்னா வேர்க்கும், வெயிலில் இருக்கும்போது வேர்க்கும்போது நமக்கு தேவையான நீர்ச்சத்து கிடச்சிரும். ஆனால் ஏசியில் இருக்கும்போது நமக்கு வேர்க்கவே வேர்க்காது, உடம்புல நீர்ச்சத்தும் இருக்கவே இருக்காது, நம்ம உடம்புல சுத்தமாகவே நீர் சத்து இல்லாமல் ஃபுல்லாக இறுகிடும். அதனால தான் நான் ஒயின் ஃபேஷியில் வந்து குளிர்காலத்தில் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதே சமயம் சளி பிடிக்கும், தும்மல் வரும், இதெல்லாம் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நம்ம கூலிங்கை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம பண்ணலாம். ஏசியில் இல்லாமல் ஏசி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக தும்பல் இரும்பல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடனடி ரிசல்ட் வேணும், உடனடி க்ளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்புறம் நெத்தியில் கண்ணுக்கு கீழே இங்கே மட்டும் திட்டு திட்டாக கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒயின் ஃபேஷியல் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற கலர் வந்து நல்ல கலராக இருக்குது, ஃபேஸ் மட்டும் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயின் ஃபேஷியல் எடுத்துக்கலாம். இதுதான் ஒயின் ஃபேஷியல். சரி, ஒயின் ஃபேஷியல் எப்படிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதுக்கான இதுவும் சொல்லிடுறேன். ஒயின் ஃபேஷியல் மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம என்ன ஃபேஷியல் பண்ணுவோம், ஃபேஷியல் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப் பண்ணுவோம், கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அடுத்தது ஸ்டீமிங், அடுத்தது பிளாக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜெல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மசாஜ் க்ரீம், அதுக்கப்புறம் பேக். ஓகேவா? இதுதான் ஸ்டெப். பேக் முடிஞ்ச உடனே ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசிங் லோஷன், ஆயில் ஸ்கின்னோ மற்ற மற்ற ஸ்கின் வெயிலில் போகிற மாதிரி தான் சன்ஸ்க்ரீன் லோஷன் கொடுப்போம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸு. இதையே நம்ம என்ன பண்ணோம், ஸ்க்ரப்பு கூட, டீப் கிளென்சிங் சொல்லக்கூடிய ஸ்க்ரப்பு கூட ஒயினை ஆட் பண்ணி மசாஜ் கொடுக்குறோம், டீப் கிளென்ஸ் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு திரும்பி ஸ்டீமிங் கொடுத்துட்டு டோனர் கொடுக்குறோம் இல்லையா. டோனர் கொடுத்து முடித்த உடனே ஜெல் அப்ளை பண்ணாதீங்க. ஜெல் அப்ளை பண்ணாமல் ஒரு காட்டனில் ஒயினை நனைச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் மசாஜ் க்ரீம், என்ன மசாஜ் க்ரீம் எடுத்துப்பீங்க, எனி ஒன், எந்த மசாஜ் க்ரீம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஃபேஷியல் நீங்கள் எடுத்துக்கலாம், குக்கம்பர் ஃபேஷியல் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளவர் ஃபேஷியல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன ஃபேஷியல் இருக்குதோ அந்த ஃபேஷியல் கிட்ட எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு குட்டி பவுலில் ஒயின் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது என்ன செய்வீங்க, மசாஜ் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு ட்ரை ஆகும்போதும் நீங்கள் தண்ணி தொட்டு வச்சுட்டு தான் நீங்கள் மசாஜ் கொடுப்பீங்க இல்லையா. சேம் தண்ணி தொடுறதுக்கு பதில் ஒயின் ஃபேஷியலுடைய ஒயின் எடுத்து தொட்டு தொட்டு நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளவு தான் ஒயின் ஃபேஷியல், வேறு எந்த இதுவும் கிடையாது. அதே சமயம் ஒரிஜினல் ஒயின் வச்சு பண்ணுறதுனால மசாஜ் கொடுக்க கொடுக்க ஃபோர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் ஆகிடுது இல்லையா. டோனர் வச்சு நம்ம ஃபோர்ஸ் ஓப்பன் பண்ணிடுறோம், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மசாஜ் கொடுக்குறோம். அந்த மசாஜ் கொடுக்கறதுனால அந்த ஃபோர்ஸ் வழியாக அந்த என்ன ஆகும்னா ஒயினுடைய ஹெல்த் வந்து உள்ளார போயிட்டு நல்லா க்ளோவிங் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால உடனுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிறது. இதுதான் ரீசன். ஒயினும் ஃப்ரூட்டும் ஒன்று தான். ஒரிஜினல் ஃப்ரூட் வச்சு பண்ணுறத விட இதை பதப்படுத்தி வச்சுருக்கிறது தான் ஒயின். அதனால ஒயின் ஃபேஷியல் ஆல் ஸ்கின்னுக்கு பண்ணலாம், பயப்படாமல் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய இந்த ஃபேஷியலோடைய கிளாஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஒரு வீடியோவாவது நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். போட முடியாத பட்சத்தில் கூடமே நான் உங்களுக்கு லைவில் வந்துடுவேன். சண்டே ஒரு நாள் தான் உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இப்போ லைவில் வர்றதுனால நிறைய பேருக்கு புரியுது,
எங்களுக்கு லைவ் லைவ்ல வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு. லைவ்ல வரும்போது ஹாய் ஹலோன்னு மட்டும்தான் உங்க கூட பேச முடியுது. உங்களுடைய கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்துருக்கேன், ஒரு 4-5 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய இதையும் நான் ஒத்துக்கணும். ஏன்னா உங்க கூட பேசுறதுலயே ஒரு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. அதனால லைவ்ல வரேன், கண்டிப்பா நான் வரேன். அப்போ வந்து நீங்க கேட்குற கொஸ்டின்ஸை நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு தனிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சாட்டர்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து நீங்க கொஸ்டின் வைங்க. நான் தனியா வீடியோ பண்ணியே உங்களுக்கு நான் போட்டுறேன். கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லாம, லைவ் இல்லாம கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கேள்வி பதில், நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர்ல ஒரு சிலவங்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்கா நான் கேட்ட கேள்வி நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டினை நான் பார்த்து ஆன்சரும் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க கேட்கும்போது கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய நெட்டு கிடைக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. நான் பேசுனது எனக்கு தெரியுது, அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து போய் சேரல. இந்த மாதிரி தவறுகள் வேணாம். ஏன்னா எங்கிட்ட கத்துக்கிட்டவங்க முழுசா கத்துக்கணும், முழுசா வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாவே நான் எடுத்து போட்டுறேன். அதனால உங்களுடைய கேள்விகளை வைங்க. ரெண்டாவது, லைவ்ல வர்றத ஹாய் ஹலோ உங்களுடைய நலம் விசாரிக்கிறது மட்டுமே இருக்கட்டும். அதுலயும் கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன். இருந்தாலும் அதை அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்லோட் பண்றதுனால நான் இன்னொரு வீடியோ போட முடியாம போகுது. அதனால உங்களுக்கு என்னால ஒரு வீடியோ கொடுக்க முடியாம போகுது. அதனால உங்களுக்கு தான் அது நஷ்டமாகுது. அதனால லைவ் ப்ரோக்ராம் லைவோட முடிஞ்சிடும், அப்லோட் பண்ணாம விட்டுறேன். ஓகேங்களா? இதுல எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே கேளுங்க. உங்களுக்கான பதிலை வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை என்னால எப்பயாவது உங்களால கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ண முடியாத பட்சத்துல மறுநாள் கொடுத்துருவேன். அதுக்காக நான் உங்களுக்கு முன்கூட்டியவும் சொல்லிடுவேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருந்தாலும் இல்லைனாலும் முன்கூட்டி சொல்லிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.